ஒரு பக்கம் சேர நாட்டு அரசன் அத்தி ஆடல் கலையில சிறந்தவன், அதனால தான் ஆட்டநத்தின்னு அழைக்கப்பட்டாரு. மறுபக்கம் சங்ககால புலவர்கள்ல ஒருவரா இருந்த ஆதிமந்தி, இது வேற யாரும் இல்ல கரிகால சோழனுடைய மகள். இன்னொரு பக்கம் நாகப்பட்டினம் நெய்தல் நிலத்தோட தலைவர் மகளான மருதி. இந்த மருதி ஆட்டநத்தி கிட்ட ஆடல் கலையை கத்துக்கிறா. அவளும் ஆடல் கலையில சிறந்து விளங்கினா. அவனுடைய அழகுல மயங்கி அவனை காதலிக்கிறா. ரெண்டு பேருக்குமே காதல் வருது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆதிமந்தியும் அவன் மேல இருந்த ஈர்ப்புல தன்னுடைய தந்தை கரிகால சோழன் கிட்ட இந்த மாதிரி நடனம் கத்துக்க விரும்புறதா சொல்ல அவரும் ஆட்டநத்தி கிட்ட சேர்த்து விடுறாரு. இதுக்கிடையில உறையூன்ற ஒரு ஊர்ல மருதி ஒரு நடன விழா அரங்கேற்ற அவ ஆட்டத்துல மயங்கி அவ மேல ஆசைப்படுறாரு அந்த ஊர் இளவரசர் நல்லடிக்கோன். அவர் விருப்பத்தை மருதி கிட்ட சொல்ல அவளோ தான் ஆட்டநத்திய தான் விரும்புறதாவும் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க தயாரா இல்லைன்னு சொல்லிடுறா. இத கேட்ட நல்லடிக்கோன் ஆட்டநத்தி உயிரோடு இருக்கிற வர மருதியை நம்ம அடையவே முடியாதுன்னு முடிவு பண்ணி அவனோட போர் புரியறாரு. ஆனா கரிகால சோழனுடைய போர்ப்படையோட உதவியால நல்லடிக்கோனை வீழ்த்தி வெற்றி பெற்றான் ஆட்டநத்தி. ஒரு கட்டத்துக்கு மேல ஆதிமந்தி தந்தை கரிகால சோழன் கிட்ட ஆட்டநத்தி மேல தனக்கு இருக்கிற காதலை பத்தி தெரிவிக்கிறா. தன் மகள் விருப்பம்தான் முக்கியம்னு ஆட்டநத்திக்கும் ஆதிமந்திக்கும் திருமணமும் செஞ்சு வச்சிடுறாரு. இந்த செய்தி மருதிக்கு தெரிய வருது. ரொம்ப மனசுடைஞ்சு போய் தனிமையை கெதின்னு இருக்க ஆரம்பிச்சா. ஆனா ஆட்டநத்தியோ ஆதிமந்தி கூட மருதிய பத்தின நினைப்பே இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். கொஞ்ச நாட்கள் பொறுத்து ஆடிப்பெருக்கு விழா நடந்துச்சு. அந்த காலத்துல இயற்கையை கொண்டாடுற விழாக்களை தான் ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க. அப்படி காவிரி ஆத்துல நீர் பெருக்கெடுத்து வர நாளைத்தான் மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த விழாவில நீச்சல் நடனம்னு சொல்லி காவிரின்ற ஒரு நடனம் அங்கையோட நடனமும் ஆட்டநத்தியோட நடனமும் போட்டி போட்டு நடந்து வந்துச்சு. அப்போ காவிரி ஆற்றோட வேகம் இன்னும் ஜாஸ்தியாகி அந்த நடன பெண்ணான காவிரிய தண்ணி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது. அவளை காப்பாத்த நினைச்ச ஆட்டநத்தியையும் நதியோட வேகம் தன் கூடையே இழுத்து கொண்டு போயிடுச்சு. ஊரே சேர்ந்து ரெண்டு பேரையும் தேடியும் அவங்க எங்கேயுமே கிடைக்கல. இந்த காவிரின்ற பெண் மட்டும் இதுல இருந்தும் போயிடுறா. ஆட்டநத்தி மட்டும் ஏதோ ஒரு இடத்துல கரை ஒதுங்குறான். அவ அப்படி கரை ஒதுங்கி போய் சேர்ந்தது மருதி கிட்ட. அவன் அப்படி பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மருதி குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கிற ஆட்டநத்திய காப்பாத்தி அவனுக்கு தேவையான சிகிச்சை எல்லாம் செஞ்சு அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டா. அப்போதான் அவனுக்கு மருதிய பத்தின நினைப்பே வருது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆதிமந்தியோ பாவம் எல்லாரும் அவன் இறந்து போயிட்டான் அவ்வளவுதான்னு சொன்னாலும் அது எதையும் நம்பாம ஊர் ஊரா போய் அவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தா. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு தேடி கடைசியில அவன் வந்து சேர்ந்த இடம் மருதி கிட்ட. அழுது புலம்பி தன்னுடைய காதல் கணவனை பத்தி சொல்லி நீங்க அப்படி யாரையாச்சும் பாத்தீங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியுமானலாம் கேட்டா. ரெண்டாவது முறையா மறுபடியும் அவ ஆசை சுக்குநூறாக்கப்படுது. ஒரு பக்கம் அவ காதல், இன்னொரு பக்கம் மனசாட்சி. ஆதிமந்திய பார்க்கவும் அவளுக்கு பாவமா இருந்துச்சு. கடைசியில மனசாட்சிக்கே முதலிடம் தந்தா. அவதான் காப்பாத்தி மருத்துவம் பார்த்து தங்க வச்சிருக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் ஆட்டநத்தி கூட அவளை சேர்த்து விட்டா. தொலைஞ்சு போன காதல் திரும்பவும் கிடைச்ச உணர்ச்சி வேகத்திலையும் சந்தோஷத்திலையும் ரெண்டு பேரும் உறவாடுற வேளையில மருதி அங்கிருந்து சொல்லாம கொல்லாம போயிட்டா. உண்மை காதல் தனக்கான இன்பத்தை விட தான் விரும்பின இதயம் மகிழ்ச்சியா இருக்கான்னு தான் யோசிக்கும். தன் காதலன் சந்தோஷமா இருக்கிறது தான் தனக்கும் சந்தோஷம்னு அவன் கூட இத்தனை நாளா இருந்த நினைவோட மருதி அந்த நதியிலே விழுந்து அவ உயிர் தியாகம் செஞ்சுடுறா. ஆதிமந்தியோட அயரா தேடலோ மருதியோட உயிர் தியாகமோ ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஒன்னு சலைச்சது இல்ல. தான் விரும்பினவன் மேல இந்த ரெண்டு பெண்களுடைய அதீத காதலையும் ரொம்ப அழகா இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.